நம்ம விஜய் சரவைக்கு கோட் படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் ஏஜிஎஸ் தயாரிப்புல யுவன் சங்கர் ராஜா இசையில உருவாகும் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாகவும் நடந்துட்டு இருக்கு தற்போது வெங்கட் பிரபு மற்றும் விஜய் சார் டிஏஜிங் செய்வதற்காக லாஸ் ஏஞ்சலஸ் சென்றிருக்காங்களா இந்த படத்துல விஜய் சார் ரெண்டு ரோல்ல நடிக்கிறாரு அதுல ஒரு ரோல் மிகவும் வித்தியாசமானதாக இருக்குமா அந்த ரோலுக்காக தான் விஜய் சார் டிஏஜிங் செய்வதாகவும் லாஸ் ஏஞ்சல் நகருக்கு சென்றிருக்காராம் அங்கே சில நாட்கள் தங்கி இந்த வேலையை முடிக்கவும் இருக்காங்க அதே சமயம் சென்னையில கோட் படத்துடைய படப்பிடிப்புமே நடக்க இருக்கு மற்ற நடிகர்களை வைத்து சில காட்சிகளை வெங்கட் பிரபு தன்னுடைய முன்னாள் உதவியாளரான இயக்குனர் சரவணராஜன் அப்படின்றவரை வைத்துதான் அந்த படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கா வெங்கட் பிரபுடைய பல படங்கள்ல உதவி இயக்குநராக அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு மேலும் ஜெய்யுடைய நடிப்புல வழியான வடகரி அப்படின்ற படத்தின் மூலம் இயக்குனருமே ஆகியிருக்காரு இவர் தற்போது வெங்கட் பிரபு கேட்டுக்கொண்டதற்கு கோட் படத்துடைய சில காட்சிகளை இயக்கி கொடுத்துட்டும் இருக்காரா இந்த செய்தி கேள்விப்பட்ட ரசிகர்கள் தற்போது வெங்கட் பிரபு சங்கருடைய செயல பின்பற்றாரா அப்படின்னு பேசிட்டும் இருக்காங்க சங்கர் சார் ஒரே சமயத்துல இந்தியன் டூ மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய ரெண்டு படங்களை டைரக்ஷன் பண்ணாரு கமல் சார் இல்லாத ஒரு சில காட்சிகளை சங்கர் தன்னுடைய முன்னாள் உதவியாளரான வசந்த் பாலன் அறிவழகன் ஆகியோரை வைத்து டைரக்ஷன் பண்ணிருக்காராம் அதே போல வெங்கட் பிரபுவே தன்னுடைய முன்னாள் உதவியாளர்களை வைத்து சில காட்சிகளை எடுத்திருக்காரு இதனால நம்ம வெங்கட் பிரபு அவர்கள் சங்கர் அவர்களுடைய செயல பின்பற்றார் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல உள்ள வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய Semua nama pakal.